ஸ்டோரி கார்டின் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்ம எல்லாத்துக்கும் எப்போவும் ஆக்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், நினச்சதை அடையணும்னு நினைப்போம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். சரி, என்ன பண்ணால் நினச்சதை அடைய முடியும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு கேள்வி வந்திருக்கலாம். அப்படி ஒரு குவஸ்டின் உங்களுக்கு இருந்தால், தி கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் இன் தி வேர்ல்டு இந்த புக்கை படித்து பாருங்கள். ஒரு ஒட்டகமைச்சிக்கிட்டு இருந்த சாதாரண பையன் எப்படி ஒரு வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாருங்கிறது தான் இந்த புக்கோடைய ஒன்லைன். புக்கை படிக்கலாம் டைம் கிடையாது, ஆனால் அந்த சீக்ரெட்டை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதைப்படி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் அரேபியா கிட்ட அஃபீத் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வியாபாரி இருந்தார். அந்த காலகட்டத்தில் பிஸ்னஸில் இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவருடைய நம்பிக்கைக்குரிய நபரான எரமஸை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரகசிய இடத்துக்கு போகிறாரு. அங்கே சில சுவடுகளை காமிச்சு, நான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த சுவடுகள் தான் சொல்லி அந்த ரகசியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி இந்த அஃபீத் ஒரு காலகட்டத்தில் பேத்ரோஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய வணிகர்கிட்ட ஒட்டகங்களை மேய்க்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள், எனக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணும், உங்கள் ஒட்டகங்களை மேய்க்கிறதுக்கு பதிலாக உங்கள் பொருட்களை விற்பனை செய்கிறேன், அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அஃபீத், நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுவீங்கள்ல, சில பிரின்சிபல்ஸை சில விதிகளை கடைப்பிடிச்சா யார் வேணாலும் மிகப்பெரிய சேல்ஸ்மேன் ஆகலாம், மிகப்பெரிய பணக்காரன் ஆகலாம்னு சொல்லி. அதுக்கு பேத்ரோஸ், அதெல்லாம் ஓகே, பட் நீ அதுக்கு சரிப்பட்டு வருவியான்னு பார்க்கலான்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஹஃபீதும் ஒரு வழியாக அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறாரு. தென் பேத்ரோஸ் இவருக்கு அந்த ரகசியங்களை கற்பிக்க சம்மதிக்கிறாரு. அதுக்காக மூணு கண்டிஷன்ஸ் போடுறாரு. என்னென்னா, முதல் சுவடில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நீ ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, நீ சம்பாதிக்கிற பணத்தில் பாதி பங்கு ஏழைகளுக்கு தானம் செய்யணும். மூணாவது, நான் சொல்லித்தரப்போகிற இந்த சீக்ரெட்டை உன் வாழ்க்கையில் தகுதி உள்ள ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் சொல்லித்தரணும். இதுதான் பேத்ரோஸ் அஃபீத்துக்கு போட்ட கண்டிஷன். இப்போது அந்த ஒரு நபர் தான் எரமஸ். இப்போ இவர்கிட்ட தான் அந்த ரகசியத்தை சொல்ல போகிறாரு. அதன்படி முதல் சுவடில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா, டுடே ஐ பிகின் அ நியூ லைஃப். அதாவது, நல்ல பழக்க வழக்கங்கள் தான் எல்லா விதமான வெற்றிக்கும் திறவுகோல். நன்மையற்ற பழக்கங்கள் நம்மளை தோல்வியில் கொண்டு போய் விட்டுரும். உங்களை சுற்றி எப்பவும் நிறைய வாய்ப்புகளும் நிறைய ரிவார்ட்ஸும் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் தோல்விகளையும் சவால்களையும் தாண்டும் போது தான் கிடைக்கும். தோல்விகளை வழித்தர விஷயமா பார்க்காம உன்னுடைய திறமைகளை டெவலப் பண்ணவும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொண்டு வர தருணங்களாக பார்க்கணும். வெற்றிங்கிறது உடனே கிடைச்சிடாது. ஒரு வெங்காய செடி சீக்கிரம் வளர்ந்துடும், ஆனால் அதனுடைய ஆயுள் வெறும் 9 வாரங்கள் தான். இதே ஒரு ஆலமரம் மெதுவாக டைம் எடுத்து வளரும், அதனுடைய ஆயுள் 100 வருஷத்துக்கு மேலே. எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் அனுபவம் இல்லைன்னு சொல்லி தயங்க வேணாம். அனுபவசாலிகள் கூட நிறைய நேரங்களில் தப்பு பண்ணுவாங்க, ஏன்னா காலங்கிறது மாறிக்கிட்டே இருக்கிற விஷயம். இதெல்லாம் தாண்டி நீ வெற்றி அடையணும்னா அதுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் முக்கியம். நல்ல பழக்க வழக்கங்களுக்கு உன்னை அடிமையாக்கிக்கும். பி எஸ் லிவ் டு குட் ஹேபிட்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது, கிரீட் தி டே வித் லவ் இன் ஹார்ட். அதாவது, எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரே ஆயுதம் அன்பு மட்டும்தான். நான் இந்த கலையை மாஸ்டர் பண்ணேன், என்னுடைய பேச்சு அவமதிக்கப்படலாம், என்னுடைய பொருட்களை யாரும் வாங்காமல் மறுக்கலாம், என்னுடைய முகத்தை பார்த்து சிலருக்கு பிடிக்காம கூட போகலாம், நம்ம பேரம் பேசுகிற முறை கஸ்டமர்ஸுக்கு சந்தேகத்தை தரலாம், ஆனால் என்னுடைய அன்பு அதெல்லாம் சரி செஞ்சிடும். வெற்றியாளர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்களால என்னை ஊக்கப்படுத்த முடியும். தோல்வியாளர்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் அவங்கக்கிட்டே இருந்து சரியான பாடங்களை கற்றுக்க முடியும். இளைஞர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்கக்கிட்ட தான் அதிகப்படியான நம்பிக்கை இருக்கும். அதே போல் முதியவர்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்கக்கிட்ட விவேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது யாரையும் குறைச்சி எடைப்பட தோணாது, யாரையும் வெறுக்கவும் முடியாது. தென் மூணாவது சுவடு, ரெசிஸ்ட் அன்டில் சக்சீட். அதாவது, ஜெயிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. அரேபியன் கண்ட்ரீஸில் காளைகளை சோதிக்க அதுங்களை ரிங்கில் விட்டுட்டு ஒரு ஈட்டியை வச்சு அந்த ரிங் மாஸ்டர் குத்துற மாதிரி வருவார். ஒரு காளை எத்தனை முறை அவர் எதிர்த்து சார்ஜ் பண்ணுதோ அதை பொறுத்து தான் காளைகளுடைய தரத்தை பிரிப்பாங்க. அதே போல தான் வாழ்க்கையும், விடாமல் நம்மளை வச்சு செய்யும். அதை முயற்சி பண்ணி தாண்டி வரும்போது தான் வெற்றிங்கிறது கிடைக்கும், நம்மளுடைய தரமும் உயரும். மிகப்பெரிய மலைகளையே நினைக்கிற மலைத்துளிகள் மாதிரி
பெரிய பெரிய விலங்குகளே சாப்பிட்ற இரும்புகள் போல பூமிக்கு வெளிச்சம் தர அந்த நட்சத்திரங்கள் மாதிரி நான் சின்னதா இருந்தாலும் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்யறப்போ மிகப்பெரிய வித்தியாசங்களை நிகழ்த்தி காட்ட முடியும். தென் நாலாவது விஷயம், ஐ ஆம் தி நேச்சர்ஸ் கிரேட்டஸ்ட் மிராக்கிள். நான் இந்த இயற்கையோட மிகப்பெரிய அற்புதம். என்னை யாரும் டூப்ளிகேட் பண்ண முடியாது. யாருக்கும் என்னை போல கைரேகை கிடையாது, கையெழுத்தும் இருக்காது. நான் என்ன ரொம்ப மதிக்கிறேன். 1000 வருஷம் பரிணாமத்தோடைய ஃபைனல் ப்ராடக்ட் தான் நீங்களும் நானும். எனக்கு இந்த வாழ்க்கையில் சில பர்பஸ் இருக்கு, அதுக்கான சில தனித்துவங்களும் இருக்கு. அதன்படி என்னுடைய வெற்றிகளும் இலக்குகளும் போகிற பாதையும் சந்திக்கிற விஷயங்களும் வெவ்வேறாக இருக்கும். என்னுடைய கடந்த கால தவறுகளை நான் ஏற்றுக்கிறேன். என்ன நானே இடப்போடல, அந்த தவறுகளை செஞ்சதுக்காக என்ன நானே மன்னிச்சுக்கிறேன். தென் 5வது சுவடு, லிவ் ஈச் டே லைக் இட் இஸ் யுவர் லாஸ்ட். ஒவ்வொரு நாளையும் கடைசி நாள் போல வாழ்றது. அதாவது கடந்த கால தேவையில்லாத நினைவுகள் இன்றைய தினத்துக்கு உதவுறது கிடையாது. செஞ்ச தவறுகளை திரும்ப திரும்ப யோசிக்கிறது மூலியமா அது சரியாக போறதும் கிடையாது. அதே போல நாளைக்கு உதிக்க போற சூரியன் இன்னைக்கு உதிக்காது, நாளைக்கு சம்பாதிக்க போற பணம் இன்னைக்கு வராது. அப்புறம் எதுக்கு நடக்காத பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்து கவலைப்படணும், பயப்படணும்? நாளைங்கிறது புதைக்கப்பட்ட கடந்த காலத்தின் பொய். ஸோ நான் ஒவ்வொரு புதிய நாளைக்கும் நன்றி சொல்கிறேன். நான் எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாக உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைய நாள் அதுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு. இப்படி தான் நான் ஒவ்வொரு நாளையும் பார்க்குறேன். அதனால நான் யாரையும் வெறுக்கிறது கிடையாது, எதை நினைச்சும் புலம்புறது கிடையாது. என் 6வது சுவடு, ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை எமோஷன்ஸ். எப்படி வெளியில் கால சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்குமோ அதே போல நம்மளுடைய எண்ணங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பலவீனமான நபர் தன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப செயல்படுவார், இதே ஒரு பலமான நபர் தன்னுடைய செயல்பாடுகள் மூலியமா அந்த எண்ணங்களையே மாற்றுவார். எப்பெல்லாம் என்னால் எதுவும் முடியாதுன்னு தோணுதோ அப்போ நான் என்னுடைய கடந்த கால வெற்றிகளை பற்றி நினைப்பேன். எப்போ எனக்கு நான் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி தோணும்போது என்னுடைய இலக்குகளை நினைவில் கொண்டு வருவேன். எப்போல்லாம் எனக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வருதோ அப்போ என்னுடைய தோல்விகளை ஞாபகப்படுத்திக்குவேன். இப்படி தான் நான் என்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். தென் 7வது விஷயம், ஐ வில் லவ் அட் வேர்ல்ட். உயிர்கள்லேயே மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிப்புங்கிற பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய மனசு நம்மக்கிட்ட பல கற்பனையான கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனால் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அது வெறும் கற்பனையே. வாழ்க்கையை நாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது, அது ஒரு கேம், அவ்வளோதான். நான் என் தோல்விகளை பார்த்து சிரிப்பேன், அப்போ எனக்கு புதிய கனவுகள் பிறக்கும். ஒரு வெற்றியை பார்த்து சிரிக்கும் போது அதனுடைய மதிப்பை இன்னும் என்ன உணர செய்யும். ஸோ வாழ்க்கையில் சிரிப்புங்கிற விஷயம் ரொம்பவே முக்கியம். தென் 8வது பாயிண்ட், டுடே ஐ வில் மல்டிப்ளை மை வேல்யூ ஏ 100-fold. ஒரு சாதாரண மல்பரி இலை ஒரு திறமைசாலி கிட்ட போகும்போது அது பட்டா மாறுது. ஒரு திறமைசாலியோட கைகள் படும்போது தான் கற்களும் களிமண்ணும் பெரிய கோபுரங்களாக மாறுது. ஸோ தினசரி நான் என்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டே இருக்கேன், அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு மூட்டை கோதுமை இருக்குன்னா அதை ஒரு சாக்கில் போட்டு சேமித்து ஒரு நாள் பன்றிகளுக்கு உணவாக மாறலாம், இல்லை அதை அன்னைக்கே அரைச்சி ரொட்டிகள் செஞ்சு மனுஷங்களுக்கு உணவாக மாறலாம். இல்லாட்டி மறுபடியும் மண்ணில் விதைக்கப்பட்டு பல 100 கோதுமைகளாக திரும்ப வரலாம். நான் இதில் 3வதாக வர கோதுமை மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன். ஒரு கோதுமைக்கு தன்னுடைய முடிவை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது, ஆனால் உயிரில் உனக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு விதையாக மீண்டும் மீண்டும் வளரணும்னு ஆசைப்பட்றேன். அது என் திறமைகளால் மட்டும்தான் முடியும். ஸோ அதை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன். தென் ப்ரே டு காட் ஃபார் கைடன்ஸ். இந்த இடத்துல அஃபீதுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, கடவுள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு பெரிய வீடுகளை கொடு, நகைகளை கொடு நான் கேட்க மாட்டேன். என்றைக்கும் அது எப்படி சம்பாதிக்கணும், அதுக்கு நீங்கள் என்னை வழி நடத்துங்க, அதுக்கான நாலேஜை கொடுங்கன்னு தான் சொல்லி நான் என்றைக்கும் பிரார்த்திப்பேன் அப்படின்னு பேத்தரோஸ் தனக்கு சொன்ன இந்த அத்தனை சீக்கிரட்டையும் என்னோட மிஸ்க்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆக்சுவலி இந்த புக்கில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது, அதில் ஒரு 10% தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது. இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த புக்கை படித்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த புக்கோட லிங்க்கு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.